வேணாம் பார்க்க வேணாம் அப்படி சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். இவர் வேறு ஸ்ட்ரைட்டாக குறுக்கல் வராரு. வண்டி எங்கே ஓடுன்னு தெரியலையா? வண்டி இங்கே தான் விட்டு வச்சுருக்காங்க, நம்மளும் இங்கே விட்டுட்டு போயிடுவோமா? நம்மளும் வண்டி இப்படி ஓரமாக விட்டுட்டு டவர் இல்லைங்க, சுத்தமாக காண்டாக இருக்குது. ஒன்றும் எடுக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன். மேலே போயிட்டு வியூ பாயிண்டை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். நம்மளை யாரும் கேட்க போகிறோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டுருக்குறோம். ஓகே ஸ்குவாட், அப்படியே உள்ளே போய்ட்டு உங்களை வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஏய் ஸ்குவாட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வந்தாச்சுங்க நம்ம. என்னடா ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னே காலை படம் இருக்குது, காலையை தொடக்கூடாதோ? டோன்ட் டச். அதுக்கு வாட்ச்மேன் வர நிற்கிறாங்களா? நல்லா இருக்க. என்னடா எப்படி போயிடா, எப்படி வர? ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு வருமா? மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு பாப்பா. ஐயோ அக்கா, கொஞ்சம் வழி விட்டிங்கண்ணா அப்படியே ஏறி போயிடுவேன். பேண்ட் வேறு அவுந்து அவுந்து கீழே போகுது. ஐயோ, ஹெல்மெட்டோடு தான்டா வருவேன், ஹெல்மெட் அவுக்க மாட்டேன்டா. என்னடா கும்பலாக இருக்கிறீங்க? ஒரு ஃபோட்டோ எடு. என்னடா ஒன்றுமே தெரில. ஹே ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கணும்? நம்ம கரெக்டாக இதுக்கிட்டு தாங்க இருக்கணும். என்ன கை காட்டுறாரு? ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, அங்கே பாருங்க கேங். கூட்டமாக தாங்க இருக்குது, எங்கேயும் ஆக்கூட கூட்டம் இருக்காது நினச்சேன். சரி ஓகே பாப்பா. ஆச்சுங்க, மயூர் மயூரா மயூர் என்ன என்ன எப்படி ஆச்சுன்னு தெரில. ஏதோ வியூ பாயிண்ட் வந்து கிளம்பியாச்சு. அக்கா கூச்சமாக இருக்குக்கா, கண்ணாடி முட்டைங்க. பேசுறது உடனே தனியாக பேசிட்டு போகிறேன்னு பார்த்துட்ருக்கேங்க. அவ்வளோ நம்ம போயிட்டு ஆல்ரெடி இந்த ரோட்டில் வந்திருக்கேங்க. பசங்க கூட வந்திருக்கேன், ஃபஸ்ட் டைம் பைக்கில் வரும்போது வந்திருக்கேன். நின்று நான் போயிடுறேன். நம்ம வண்டி நிற்கிதுங்க, நல்ல வேலை வண்டியில் போடுறது அங்கேயே விட்டு போயிட்டேன். இந்த பாருங்க வண்டியில் கீழே வந்து கந்திருக்கு போல், யாரும் தூக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் ஸ்குவாட், போக வேண்டியதா. ஏய் ஸ்குவாட், நம்ம மயூர் நில்லுங்க நில்லுங்க, எனக்கு மறந்து போச்சு. அது என்ன வியூ பாயிண்ட்னா, மயூர் வியூ பாயிண்ட்டுங்க. மயூர் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு நம்ம. இங்கேருந்து கிளம்பி இந்த வழியாக போகுது, வழி போகுது. இந்த அங்கே பாருங்கண்ணா ஃபுல்லாக மிஸ்ட்டு. அது மேலே போடும்போது அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க, காலில் வர லைட்டாக அடிபட்டுடுச்சு. கொண்டு போய் அந்த ஸ்கூட்டியில் விட்டுட்டேன். டவர் இல்லை, யாருக்கும் ஃபோன் பண்ணியும் பேசிக்கிட்டுருக்க போக முடியாது. என்ன பண்ணுறது? சரி நீங்கள் இருக்கீங்களே, உங்ககிட்ட பேசிட்டு போகலாம். செம்ம பார்க்குங்க, செம்மையாக குளிருது. சார்ஜர் போட மறந்துட்டேன்.
வியூ பாயிண்ட் எனக்கு எதுவும் தெரில, யாருன்னா போனோம் அப்படியே பின்னாடியே போக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஃபோனில் லைட்டாக வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க, அதில் இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது. என்ன 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 வண்டி ஒரு பக்கம் போகுது. அண்ணா அத்தை வண்டி ஒரு பக்கமாக போதுங்க. அப்படியே நின்று போச்சு. இறக்க வரைக்கும் நல்லா இறங்குச்சு, அப்படியே நின்று போச்சு. நம்மளும் க்ரூஸ் கண்ட்ரோல் கான் செட் பண்ணோம். க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போகும், நம்ம பாட்டுக்கு நிமிந்து உட்காந்துக்கிட்டே வந்துட்டுருக்கலாம். இது ஏதோ பாயிண்ட் போல் பெயின் பெயின் ஃபாரஸ்ட் ஏஸ்கோர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பெயின் ஃபாரஸ்ட் கிட்டே வந்தாச்சுங்க. ஃபோன்லேயும் வீடியோ எடுத்துகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஓகே போதும், பெயின் ஃபாரஸ்ட் கிட்டே வந்தாச்சு. அதுக்கு ஜோடி ஜோடியாக நிற்கிறாங்க, அதை பார்க்க தான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. போக முடியாது போலையே. உள்ளே போயிட்டு வரலாங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் நல்லா நடந்துட்டு டே லாங் வரைக்கும் போயிட்டு வரலாம். நான் பைக் எங்கே கூட தெரியலையே, பைக் அங்கங்கே விடலாம். அதோ குரங்கு இங்கே விட்டுருக்காங்க, விட்டுடலாமா? ஃப்ளேம் ஷைடர், ஃப்ளேம் ஷைடர் போட்டிருக்காரு. மார்ச்சலா யோ எதிர்பார்க்கல, மார்ச்சலா இங்கே பார்ப்பேன்னு. நல்லா இருக்கவங்க மார்ச்சலா. ஏ ஸ்குவாட் பெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அடியெடுத்து வந்தா சின்ன குரங்கு இப்படி ஓடுது. டவர் வந்துருச்சா? ஆமாங்க, லைட்டாக டவர் இருக்குது. ஐயோ கண்ணு தெரியலையே. நம்ம ஒரு பக்கமாக நடந்து போயிட்டு வரோமா? ஐய் சிங்கம், அங்கங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம ஒரு ஓரமா இந்த பக்கமா ட்ரெயின் வர சின்ன மேலே போயிடுவோமா? மேலே நல்லாயிருக்கு, மேலே போயிடுவோம். சூப்பராக இருக்குங்க. என்ன கொஞ்சம் தனியாக வந்தது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. பசங்க யாருனா வந்தால் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டே வந்திருக்கலாம். தனியாக வந்திருக்கேன்னா என்ன பேசுகிறது ஏது பேசுகிறதுன்னு தெரில. இப்போ தான் மெசேஜ் வருது, கூட ஃபோனும் வரும்னு நினைக்கிறேன். ஹே ஸ்குவாட், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தனியாக வர்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சுங்க, வண்டி அந்த பக்கம் விட்டுட்டு அங்கேயும் நடந்து வந்தாச்சு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது, ஃபைன் ஃபாரஸ்ட். என்ன பண்ணுறது, மதிக்க மாட்டேங்கிறாங்களே. பிஸியாக தான் இருக்காங்க எல்லோரும், கூப்பிட்டாலும் வரல. ஸ்குவாட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பெயின் ஃபாரஸ்ட் தான். பெயின் ஃபாரஸ்ட் வெளியே போக போகிறோங்க. நம்ம அப்படியே வெளியே போயிட்டு மோட்டர் வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், பை. ஏ ஸ்குவாட் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம இப்போ குணாகவ் குகைக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். குணாகவுஸா ஏதோ ஒன்று, இங்கிலீஷை பாதி தமிழில் பாதினு பேசிகிட்டு இருக்கிறேன். குணாகவுக்கு தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக போகிறோமா என்னென்னு கூட தெரில எனக்கு. குளிருதுங்க, ரொம்ப ஓவராக குளிருது. ஆமாங்க, கரெக்டாக தான் போகிறோம். இதுக்கு ஏதோ 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதே தான் இதே தான் இதே தான். போன வாட்டி வந்துட்டு உள்ளே வரைக்கும் போயிட்டு திட்டு வாங்கிட்டு வந்தோங்க. மரம் வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க, நாங்கள் தாண்டி போயிட்டு அப்புறம் திட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் வந்தோம். பைக் பார்க்கிங் எங்கே, பைக் பார்க்கிங் எங்கே, பைக் பார்க்கிங் இந்த பக்கம் போகணுமா? எங்கே போய் விடுறது பைக் பார்க்கிங்க? என்னடா போன வாட்டி இங்கே தான் விட்டோம். என்ன கும்பலாக இருக்குது. ஆனால் அவனா வந்துடுறானுங்க கும்பல் கும்பலாக பூந்துக்கிட்டு. சரி இந்த பக்கம் விடுவோம், யார் கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
யாரும் கேட்கல, நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே ஸ்குவாட், அப்படியே உள்ளே போகும்போது உங்களுக்கு உள்ளாக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு காசு நினைக்கிறேன், அதனால தான் கேமரா காசாக இருந்தால் நான் எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஏ ஸ்குவாட், நாங்கள் போன வாட்டி உள்ளே வரைக்கும் போய் மாட்டினோம், அதே மாதிரி இவங்களும் உள்ளே வரைக்கும் போய் மாட்டிகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நடக்கணும், நடந்து போவோம். ப்ளே பே டு யூஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை அப்படின்னு தான் நம்ம பாட்டுக்கு போவோம். என்ன கொஞ்சம் தூரம் நடக்கணுமா, அதுதான் பிரச்சனை. தம்பி என்னடா அப்படி பார்க்குற கேமராடா? ஓ, முன்னாடி கேமரா விசிபிலிட்டி ஆன் பண்ணி வச்சுருக்கேண்ணா, அதனால தான். ஓகே ஸ்குவாட், நம்ம அப்படியே போவோம். பக்கத்தில் போயிட்டு அங்கே ஒரு பாலம் மாதிரி வரோங்க, அங்கே வந்தோன்னே உங்களுக்கு விலாக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹே ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, நம்ம கரெக்டாக குணாகோகுள்ளே வந்தாச்சுங்க. இதாங்க சொன்னேன், ஆனால் என்கிட்ட பழைய ஃபோட்டோ இருக்குது, இது உள்ளலாம் நடந்து போயிருப்பேன். ஓய் வழுக்குது, அச்சோ வயசில் வேற போட்டிருக்கேண்ணா, அதனால வழுக்குது. யாரா நீங்கள்? காலேஜ் பசங்க போல். நம்ம போயிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு வியூவை காட்டிட்டு அப்படியே வந்துடும். மூச்சு வாங்குதுங்க, நடக்க முடியல. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு, குணா படம் வந்துச்சுல, இந்த கோகை எங்கே தான் இருக்குது? எங்கே தெரியுமா? இதுக்குள்ளே தான். ஐயோ இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ரைட்டு, இவ்வளோ தான் ஏறி போகணும். சரி நம்ம அப்படியே போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு மேலே ஏறி நின்று பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதான். ஒரு நிமிஷங்க, மூச்சு வாங்குது. நம்ம மேலெலாம் போகணும், நம்ம கீழே இருப்போம். மேலே ஒரு ரஷ்ஷு. ஹாய், ஹே ஸ்குவாட், நம்ம இப்போ அப்படியே மேலே போயிட்டு மேலே இருந்த அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே வருவாங்க. அண்ணா ஆண்டி போட்டோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் நம்ம போவோம். பார்த்துமோ விழுந்துருவாங்க போல, பாட்டி போட்டோம் அப்புறம் நம்ம போவோம். ஹே ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நான் குணாகோ கிட்டண்ணா. எங்கே பாருங்க இங்கே வியூவை, எப்படி இருக்குல்ல? இங்கேருந்து குதிச்சு என்ன ஆகும்? எட்டி பார்த்தாவே பயமாக இருக்குது. குதிச்சா அது அப்படியே, போன வாட்டி இந்த பக்கம் மலையில் ஏறி போனோம், நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி ஏறி போகலான்னு பார்த்தேன், பிடிச்சி போயிட்டாங்க பிடிச்சிக்காரங்க. சரி வேணாம், அவ்வளோதான், கிளம்பல ஸ்குவாட். இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க, உங்களுக்கு இதை விட ஸ்பெஷல் ஸ்பெஷலாக காட்டுறாங்க. ஓகே ஸ்குவாட், அவ்வளோதான். இந்த குணாகோகையிலேருந்து கிளம்பி வச்சுங்க. அவங்க பார்த்திங்களா, கேரளா பசங்க எல்லாம் குட்டி வாண்டுங்க, டூர் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல். ஒரு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். இவங்க வேறு அடிக்கடி ஜோடி ஜோடியாக வந்து காண்டி தராங்க, என்ன பண்ணுறது? தனியாக வந்திருக்கேன்னு தெரிஞ்சோம் கண்ணுமுடியாது நிற்கிறாங்க, கஷ்டமாக இருக்கும்ல. இந்த வழியில் தாங்க போன வாட்டி போகணும், போயிட்டு மாட்டிக்கிட்டு போலீஸ் அண்ணாக்கிட்ட திட்டு வாங்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டானா. கூப்பிட வந்தாங்க, திருப்பி ரிட்டர்ன் அனுப்பத்துக்காக வந்தாங்க, ரொம்ப தூரம் போயிட்டோமா, அதனால் ரொம்ப திட்டி அமுச்சு விட்டாங்க. இந்த வாட்டி நல்லா போல், ஃப்ரெண்ட் பசங்க வந்திருந்தா ட்ரை பண்ணிருக்கலாம், தனியாக வந்திருக்கோமா போயிட்டு என்ன பண்ணுறது, அதனால் போகல. ஓகே ஸ்குவாட், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. வெளியே போயிட்டு அப்படியே வேறு எத்தனை வேறு என்ன இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே ஸ்குவாட், பாய்.